அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் ஹதீஸ்களை பற்றிய பாடத்தை பார்த்து வருகிறோம். ஹதீஸ்களைக்கு என்று நிறைய விதிகள் இருக்கிறது. அந்த விதிகளை அறிவதற்கு முன்னாடி ஹதீஸ் என்றே ஒன்று, அதுக்கு அங்கீகாரம் இருக்குதா, மார்க்கத்தில் ஹதீஸ் என்று ஒன்று இருக்குதா, அது வந்து இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து முடித்துவிட்டு அப்புறம் ஹதீஸ் கலைக்கு போகலாம் என்று நம்ம சொல்லி அது குறித்த தகவல்களை உங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, வஹி என்பது பல வகையில் அல்லாஹ் கொடுப்பான். பல வகையில் கொடுக்குறதுல ஜிப்ரீல் மூலமாக கொடுத்ததுடைய ஒரு வகை தான் குரான்ங்கிறது. மீதி உள்ள வகை உள்ளத்தில் போடுவேங்கிறான், அதே மாதிரி வந்து நேருக்கு நேராக பேசுவேங்கிறான். அப்போ குரான் அல்லாத ஒரு வகை இருக்குது என்பது அதை உங்களுக்கு விளக்கியாச்சு. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லும் பொழுது அவங்க வந்து கித்தாபையும் ஹிக்மத்தையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கித்தாபு மட்டும்னு சொல்லலை. அப்போ அல்லாஹ் வந்து வேதம் அல்லாமல் இன்னொரு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தோம், இறக்கணும், கற்றுக் கொடுப்பாரு என்றெல்லாம் வருகிறது. அதே மாதிரி வேதத்தை ஓதுவார் அப்புறம் கற்றுக் கொடுப்பாரு என்று வருகிறது. ஓதுறது வேற, கற்றுக் கொடுத்தல். கற்றுக் கொடுத்தல்னா அதுக்கு விளக்கம் சொல்லுதல். அந்த விளக்கம்ங்கிறது அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுகிறது, அது தேவை. அதே மாதிரி வந்து இந்த குர்ஆனை பற்றி கிதாபை சொல்லும் பொழுது கூடவே பல வார்த்தைகள் அல்லாஹ் சொல்கிறான். கித்தாபை கொடுத்தோம், அதோட நூரை ஒளியை கொடுத்தோம், கித்தாபை கொடுத்தோம், ஜுபுரை கொடுத்தோம், கித்தாபை கொடுத்தோம், இன்னொன்றையும் கொடுத்தோம், இப்படி என்று என்ன செய்கிறான் அல்லாஹ், பல வார்த்தைகளை போட்டு அல்லாட்டிலேருந்து வந்தது கித்தாபு மட்டுமல்ல, வழிகாட்டுவதற்காக இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டது கித்தாபு மட்டுமல்ல என்கிறதையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து ஒரு கித்தாபை விட இந்த கொண்டு வந்தவருக்கு ரொம்ப எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்கிறான், பேசுகிறான். எப்படி பேசுகிறான்னு கேட்டால், அவர்கள் வந்து ஒரு மலக்கு வரணும்னு எதிர்பார்த்தாங்க, ஈஸியாக நம்புவோண்டு. அப்போ ஒரு மலக்கு அனுப்பி செஞ்சுட்டு போயிருக்கலாம், அல்லது வானத்துலேருந்து ஒரு வேதத்தை போடணும்னு எதிர்பார்த்தாங்க. அப்படி போட்டிருந்தால் தூதருக்கு வேலையே கிடையாது. கித்தாபை கொடுக்கறது தானே தூதர் வேலைங்கிறீங்க. அப்படி இருக்குமையானால் ஒரு ஆளை அனுப்பி அதை ஒரு இறை தூதரா என்று சந்தேகத்தை உண்டாக்கி அப்பல பிரச்சனைகளுக்கு பிறகு இதெல்லாம் இப்படி தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால், அப்போ தூதருங்கிறது விளக்கி சொல்வதற்கு அவசியம். ஒரு மலக்கு அனுப்புனா கூட மனுஷனாக மாற்றி அனுப்புன்னு எல்லாம் சொல்கிறான். அப்போ மனிதனாக இருந்து அவர் வழிகாட்டுதல் இருக்க போய் தான் இதையெல்லாம் சொல்கிறான். இதெல்லாம் முந்தி பார்த்த விஷயம், நினைவூட்டல் தான். அதே மாதிரி வந்து ஒரு கித்தாபை கொண்டு வந்து வேதத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்கறது தான் தூதர் வேலை. அதுக்கப்புறம் அதை புரிய வைக்கிறது, வளர்க்குறது, சந்தேகங்களை தீர்க்கிறது அதெல்லாம் கிடையாது, குர்ஆன் மட்டும்தாண்டு அதான் அர்த்தம் அப்படி சொல்வார்களே. ஆனால் அப்போ சில நேரங்களில் அல்லாஹ் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தூதர்களை அனுப்புகிறான். ரெண்டு தூதர் அனுப்புனேங்கிறான், மூசாவோட ஹாரூனை. அதே மாதிரி ஒரு காலத்தில் மூணு தூதரை அனுப்பணும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூணு ஆள் என்னத்துக்கு, புஸ்தகத்தை கொண்டாந்து தருவதற்கு ஒரு ஆள் தந்தால் தந்துட மாட்டாரா? ஒரு ஆள் கொண்டு தந்தாலும் அது அந்த மெசேஜ் வந்து சேர்ந்துடும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், தெளிவாக வளர்க்குறதுக்காக வேண்டி ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் அனுப்புகிறான் என்று சொன்னால், அந்த தூதர்மார்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. குர்ஆனை கொண்டாந்து கொடுக்கறது மட்டும் அந்த வேலை இல்லை. குர்ஆன்னு சொன்னால் அவங்கவுங்களுக்குரிய வேதம், அவங்கவுங்களுக்குரிய வேதத்தை கொண்டாந்து கொடுக்கறது மட்டும் அவங்க வேலை இல்லை, அது அல்லாமல் விளக்கிற வேலையெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம விரிவாக பார்த்துட்டோம். அது இல்லாமல் இன்னும் சில ஆதாரங்களையும் பார்த்துட்டோம்னா தான் நமக்கு தெளிவு கூட கிடைக்கும். இப்போ வந்து குர்ஆனை கொண்டாந்து கொடுக்கறது தான் வேலைன்னு வைங்களேன். குர்ஆனை கொண்டாந்து மக்கள்கிட்ட கொடுத்தோட வேலை முடிஞ்சிருச்சு, அதை கொண்டு நீங்களே வழி நடத்திக்கிற வேண்டியதுதான். அப்படி இருக்குமே என்று சொன்னால், அந்த குர்ஆனை கொண்டு வர்றவருக்கு என்ன இருக்க தேவையில்லை, அந்த மொழி அறிஞ்சிருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஒரு தபால்காரர் இருக்கார், அவருக்கு வந்து ஆங்கிலம் தெரியாதுன்னு வச்சுக்கிடுவோம். ஆங்கிலத்தில் வர்ற கடிதத்தை அவர் கொண்டாந்து நம்மள்கிட்ட தர்றாரு. உனக்கு ஆங்கிலம் தெரியுமான்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். ஒரு தபால்காரருக்கு ஹிந்தி தெரியாது,
ஆனால் ஹிந்தியில் ஒரு நான் ஒரு புஸ்தகத்தை ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஹிந்தி புஸ்தகம் வருது எனக்கு தபாலில். அந்த ஹிந்தி புஸ்தகத்தை கொண்டு வந்து அந்த தபால்காரர் என்கிட்ட தர்றாரு. அந்த அது அதை வாசிக்க தெரியுமா அவருக்கு, அர்த்தம் தெரியுமா, ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த பாஷை தெரியாட்டாலும் கொண்டு வந்து தர முடியும்ல, இந்த அறுக்கு புஸ்தகம் தந்துட்டு போயிடுவார், நான் அப்போ தெரிஞ்சுக்கிடுவேன். அப்படின்னா அந்த மொழி அந்த தூதருக்கு வந்து அந்த மொழி எந்த மொழியில் அந்த வேதம் வருதோ அந்த மொழி அறிஞ்சிருக்கிற அவசியம் இருக்கா? அவசியம் கிடையாது. இப்போ ரசூல்லா வந்து இப்போ அரபி மொழி பேசக்கூடியவராக தேர்ந்தெடுக்காமல் அரபு மொழி பேசாத ஒருத்தர்கிட்ட புஸ்தகத்தை கொடுத்து விட்டாலும் அவர் உணர்ந்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறார், அவ்வளோ வேலை முடிஞ்சு. அவருக்கு அரபு மொழி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், எந்த தூதரை நம்ம அனுப்புனாலும் சரி, இதை கவனிச்சு தான் அனுப்புகிறோங்கிறான். எதை கவனிப்பான்? தூதருக்குடைய மொழி என்ன, வேதத்தின் மொழி என்ன, அந்த மக்களின் மொழி என்ன, மூணு விஷயம் அதில் கவனிக்கிறான். மூணை கவனித்து என்ன செய்கிறான்னு கேட்டால், யாருக்கு இதை அனுப்புகிறோம், மக்களுக்கு அவங்க மொழி என்ன, யாரை அனுப்புகிறோம் இந்த ஒரு குறிப்பிட்ட தூதரை, அவர் மொழி என்ன. அப்போ அந்த வேதம் அந்த மொழியில் இருக்கணும். அந்த வேதம் வந்து வேதத்தின் மொழியும் அனுப்பப்பட்ட மக்களுடைய மொழியும் அந்த அந்த தூதருடைய மொழியும் ஒரே மொழியாக இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஏன் இப்படி இதை முக்கியத்துவம் கொடுத்து இப்படி செஞ்சோம் என்று சொன்னால் அப்போ தான் அவர் விளக்குவார். அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். இது வந்து 14வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா அர்சல்னா மிர் ரசூலின், எந்த ஒரு தூதரையும் நம்ம அனுப்பியது இல்லை, இல்லா பிலிசானி கௌமிஹி, அவருடைய சமுதாயத்தின் மொழியை கொண்டவராகவே தவிர அனுப்பியதில்லை. ஒமா அர்சல்னா நாம் அனுப்பியதில்லை, மின் ரசூலின் எந்த தூதரையும் அனுப்பினதில்லை, இல்லா பிலிசானி கௌமிஹி, அவருடைய கௌமு யாருக்கு அனுப்பப்படுறாரோ முதல் கட்டமாக அந்த கௌமுடைய பாஷை. லிசான்னு சொன்னால் நாக்குன்ற அர்த்தம் இருக்குது, பாஷைன்ற அர்த்தம் இருக்குது, இந்த இடத்துல பாஷை. இல்லா பிலிசானி கௌமிஹி, அந்த சமுதாயத்தின் மொழியை கொண்டே தவிர எந்த துறை அனுப்பினதில்லை. ஒரு தூதர் அனுப்புகிறோம் என்று சொன்னால் தூதர் மொழியும் சமுதாய மொழியும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஏன் அப்படி ஒன்றாக இருக்குன்னு தேவையில்லை, அவர் குரானை கொண்டாந்து கொடுக்க போகிறாரு, அவருக்கு அவருக்கு என்ன மேட்டர் இருக்குன்னு கேட்டால், லியு பை இனலகும், அவர் அவர்களுக்கு விளக்குவதற்காக, லியு பை இன அவர் விளக்குவதற்காக, லகும் அந்த மக்களுக்கு விளக்குவதற்கு விளக்குறதுக்காக வேண்டி தான் நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், எந்த தூதர் அனுப்பினாலும் சரி எந்த மக்களுக்கு அனுப்புகிறோமோ அந்த மக்கள் மொழியில் தான் தூதரும் இருப்பார். இதில் இந்த இதில் நல்லா என்ன சொல்ல வர்றான், தூதர்மார்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்குற வேலை மட்டும் இல்லை, வேதம்ங்கிற ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுக்கறது மட்டும் அவர் வேலை இல்லை, அதை தெளிவுபடுத்தனில்லை, யுபையின அவர் தெளிவுபடுத்துவதற்காக, லகும் அவர்களுக்கு தெளிவும் படுத்தணும். அப்போ தெளிவுபடுத்த வேண்டுமாக இருந்தால் இவர் பாஷையும் அவர் பாஷையும் வேறு வேறு இருந்தால் தெளிவுபடுத்த முடியுமா? தூதருடைய பாஷை வேறையாக இருக்குது, மக்களுடைய பாஷை வேறையாக இருக்குது, எப்படி தெளிவுபடுத்து வருவார்? அப்போ அந்த ஒரே பாஷை அதுக்கு நான் கவனிக்கிறேங்கிறான். எந்த தூதர் அனுப்புனாலும் சரி, இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு தூதர் அல்ல அனுப்புகிறான்டா, கண்டிப்பாக அவர் தமிழில் தான் பேசுவார். மக்கள் பேசுகிற மொழியில் இருந்தால் தான் அந்த தமிழ் பேசுகிற மக்களுக்கு அவர் இணைஞ்சிருப்பார், சத்தியத்தை சொல்லி இருக்க முடியும். இப்போ ரசூலுல்லாஹ் வந்து உலகத்துக்குலாம் நபியாக இருந்தாலும் துவக்கமாக அவர்கள் சந்தித்த மக்கள் வந்து அரபு மொழி பேசுகிற மக்கள், அவங்களுக்கு முதல் விளக்கி அது உறுதியான பிறகு அது மக்களுக்கு பரவும். அப்போ ஒரு தூதருக்கு ஒரு பல பாஷைகள் இருந்தாலும் முதன் முதல்ல சந்திக்கிறார் இல்லையா, அந்த மக்களை தான் தூதர் நேரடி சந்திக்கிறார். இப்போ வந்து இந்த வசனம் திருப்பி படிங்கோமா, அரசல்னா நாம் அனுப்பியதில்லை, மிர் ரசூலின் எந்த ஒரு தூதரையும் அனுப்பியது இல்லை, இல்லா பிலிசானி கௌமிஹி, அவருடைய கௌமுடைய மொழியை கொண்டே தவிர, அவருடைய கவுமுடைய கவுமுடா சமுதாயம், அவருடைய சமுதாயத்தின் பாஷையை கொண்டே தவிர எந்த தூதரை அனுப்பியதில்லை. எதற்காக வென்றால், லியு பையின லகும், இவர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக, பயான் பண்ணுவதற்காக, லியு பையினா பயான் தெளிவுபடுத்துறது, இவர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இப்படி தான் நம்ம அனுப்பியிருக்கிறோம். அப்போ தூதர் மொழியும் சமுதாய மொழியும் ஒன்றாக இருக்கிறது, இதற்கு காரணம் தெளிவுபடுத்த வேண்டும். இப்போ நம்ம என்ன வழங்குகிறோம், அவர் குரானை கொண்டாந்து கொடுக்கறது மட்டும் செய்ய மாட்டார், தெளிவும் விளக்கமும் செய்வார். அப்போ இதன்படி ரசூல்லாவுக்கு ஒரு வேதத்தை கொடுத்துருக்குறான். அப்போ ரசூல்லாவுடைய மொழி அரபு மொழி,
அந்த அரபு மக்களுடைய மொழியும் அரபு மொழி. எதுக்கு இப்படி தேர்ந்தெடுத்தான், அந்த மாதிரி பொருத்தமாக இருக்கணும்னு தேர்ந்தெடுத்தான்னு கேட்டால், இவர் அவங்களுக்கு விளக்குவார்னு. அப்போ விளக்கிட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தின் பிரகாரம் நெஞ்சிருப்பாங்க, விளக்கியிருப்பாங்க. விளக்குனது எங்கே? அந்த விளக்குனது யாருக்கு விளக்குனது? அவருக்கு விளக்கிட்டு தான். அல்லி பையன் லகுமுள்ள வருது அவர்களுக்குண்டு. அவர்கள்னால் மக்கள், நமக்கெல்லாம் நமக்கு விளக்குறதுக்கு தான் அவர் அனுப்பியிருக்காங்களாம். அப்போ குரானையும் தந்திருக்காரு, நமக்கு விளக்கியும் இருக்கிறார்கள். அது எங்கே? குரான் மட்டும் போதும் சொன்னேன். குரான் அல்லாத வகை இல்லை என்று சொல்வீர்களே, ஆனால் அவர் விளக்குனார்னு வருத அந்த மக்களுக்கு தானே. அவருக்கு அவர் விளங்கி கொள்வார்னுங்க வரல, அவர் அவர்களுக்கு விளக்குவார். அவர்கள்னா அன்று வாழ்ந்த மக்கள். அன்று வாழ்ந்த மக்களுக்கு விளங்கினால் அது வழி வழியாக நமக்கு வரைக்கும் வரணுது அந்த விளக்கம். எல்லாருக்கும் ரசூலாக இருக்கிறதுனால அப்போ அந்த தூதர்மார்களை வந்து அந்த அந்த அரபு மொழியிலேயே ரசூலாக அனுப்புனதுக்கு காரணம், அப்போ தான் அவர் அந்த மக்களுக்கு விளக்க முடியும், விளக்கணுங்கிறதுக்கு தான் இப்படி நான் அனுப்புனேங்கிறான். அப்போ இதை அவர் செஞ்சிருப்பார்ல, அப்படி செய்யாடி இது இந்த வசனம் பொய்யா போயிருமே, அவர் எந்த விளக்கமும் கொடுக்கலன்னா அப்போ பொய்யா போயிடும். விளக்கியிருக்கிறார், அப்போ விளக்கியிருக்கிறாருன்னா அது அது எதில் சேரும்? குரானை கொண்டு வந்துட்டார், அப்புறம் விளக்கு வேறு செய்கிறாரே, அது எதில் சேரும்? நம்ம கடைப்பிடிக்க வேண்டியதில் சேருமா, அல்ல கட்டுக்கதையில் சேருமா, கற்பனையில் சேருமா? அப்போ நம்ம கடைப்பிடிக்க வேண்டியதில் சேரும். அப்போ குரான் அல்லாத ஒரு வகை இருக்குது, வழிகாட்டுதல் இருக்குல்ல, குரானும் இருக்குது. அது விளக்குவாரில் அந்த தூதர், அந்த விளக்கமும் தான் நமக்கு அவசியம். அப்போ ஒருத்தர் வந்து குரான் மட்டும் தான் நான் ஏற்றுக்குறோம், வேலை ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லுவார்களே, ஆனால் அவர்கள் இந்த 14:4 வசனத்தை மறுக்கிறார்கள். 14வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தை மறுக்கிறாங்களே தவிர, இவங்க குரான் வாசிகள் கிடையாது, இவங்க குரான் மறுப்பாளர்களாகத்தான் வருவார்கள். ஹதீஸை மறுக்கிறதுக்கு மறுக்கிறேன்னு போய் குரானை மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லுவது ஹதீஸை மறுக்கிறதுன்னு பேர், மறுத்து கொண்டு இருப்பது எதை என்றால் குரானை மறுக்கிறார்கள். அப்போ முதல்ல என்னென்னா, ரசூலுல்லா வந்து ஏதாவது விளக்குனாங்களா இல்லையா? விளக்குனாங்க, விளக்குறதுக்கு தானே அனுப்பப்பட்டாங்க, விளக்குறதுக்கு தானே அந்த ரெண்டு பேரும் மொழியும் பொருத்தமாக இருக்கணும்னு சொல்லுது. அப்போ விளக்குனார்கள்னு அந்த அடிப்படை வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த விளக்கத்தை தேடி எடுக்கிறது நம்ம கடமையாக இல்லையா? அந்த விளக்கத்தின்படி நடக்கிறது நம்ம கடமையாக இல்லையா? அப்போ குரான் அல்லாத வகை அது ஹதீஸ்ன்னு நம்ம பேர் வைக்கிறோம். இப்போ இந்த பேருக்கு ரெண்டாவது பின்னணி சொல்கிறேன் நான் உங்களுக்கு, ஏதோ ஒன்று ஹதீஸ் வச்சுக்கிறங்க, ஹிக்மத்துன்னு வச்சுக்கிடுவோம், என்ன ஒரு பேரை வச்சுக்கிடுவோம். குரான் அல்லாத வகை, குரான் அல்லாத ஒரு வகை இருக்குது என்றதை நம்ம நிரூபிச்சுட்டு அப்புறம் ஹதீஸ்ன்னு ரெண்டாவது வருவோம், சரியா? அப்போ இந்த 14:4 வசனம் சொல்லுகிறது, அரபு மொழியில் ரசூல்லா வந்து தேர்ந்தெடுத்ததுக்கும் அந்த மக்கள் மொழி அரபியாக இருப்பதற்கும் முக்கிய காரணம் என்னவென்றால், அப்போ தான் இவர் அவங்களுக்கு விளக்கியிருப்பார், விளக்குவார். அப்போ விளக்கிட்டார், அதுக்கு தான் அல்லாஹ் அனுப்புனான்னு சொன்னால் அது நடந்திருக்கும்ல, அவர் விளக்கிட்டார். விளக்கிட்டார்னா அது இருக்குது அந்த சமூகத்தில், அதை விளக்குனது எப்படி தெரியும்? அவருடைய தோழர்கள் அறிவித்தா தானே உங்களுக்கு தெரியும், இப்படி விளக்குனாங்க, இதை அப்படி விளக்குனாங்க, இதை இப்படி விளக்குனாங்க என்று அறிவிக்கிறது. அதுதானே ஹதீஸ்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ குரான் அல்லாத ஒரு வகை இருக்குன்னு அதை நீங்கள் மறுத்தீங்கன்னு சொன்னால், குரானில் இருந்தால் சொல்ல இல்லாட்டி ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கட்டுக்கதையை ஏற்றுக்கிற வேணாம், குரானை கொண்டு வந்தவருடைய விளக்கத்தையும் ஏற்றுக்கிற மாட்டேன்னா எப்படி? அவருடைய விளக்கத்தை ஏற்றுக்கிறனவன். அப்போ இந்த 14:4 வசனம் என்ன இருக்கிறது? குரான் மட்டும் போதும்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு மரண அடியாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை பாருங்கள். இந்த வசனம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த வசனம் வந்து 4வது அத்தியாயத்தில் 151, 150, 151, 152 மூணு வசனம் தொடர்ச்சியாக என்ன என்ன வருது சாராம்சத்தை முதல் சொல்லிட்டு அர்த்தம் செய்வோம். அதாவது நம்ம வந்து அல்லாஹ் ரசூல், அல்லாஹை நம்புகிறோம், ரசூலை நம்புகிறோம். அல்லாஹ் ரசூலுக்கு மத்தியில் நம்ம வேறுபடுத்தி பார்க்கலாமா? வேறுபடுத்தி பார்க்கணும். அல்லாஹ் தான் ரசூலா, ரசூல் தான் அல்லாவா, இல்லை தானே? அல்லாவும் ரசூலையும் நம்ம என்ன செய்வோம்? வித்தியாசப்படுத்தி தான் பார்ப்போம். அல்லாவுடைய இடத்துல அல்லாஹ் வைப்போம், ரசூலோட இடத்துல ரசூலை வைப்போம். அதை அடியார் இடத்துல தான் ரசூலை வைக்க முடியும். அப்போ அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மத்தியில் நம்ம வேறுபடுத்தி தான் பார்க்கணும். ஒரே ஒரு இடத்துல வந்து அல்லாஹ்வோ ரசூலை வேறுபடுத்தக்கூடாது. அதாவது இப்போ அல்லாஹ் வணங்குறோம்ல, ரசூல் வணங்க முடியுமா? வணங்க முடியாது, வேறுபடுத்திடுவோம். அது அல்லாஹ்வுக்குரிய ரசூல் வேறு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து அல்லாஹ் வந்து சாப்பிட மாட்டான், ரசூல் சாப்பிட மாட்டான்னு சொல்லுவோமா? அவர் வேறு, அல்லாஹ் வேறு, ரசூல் வேறு. அப்போ எல்லா வகையிலையும் 100%க்கு 100% வந்து அல்லாஹ் வேறு தான், ரசூல் வேறு தான்.
வேறுபடுத்தி ஆகணும். ஆனால் ஒரு விஷயத்தில் என்ன செய்யணும், வேறுபடுத்தக்கூடாது. எந்த விஷயத்தில், அல்லாஹ் குர்ஆனில் ஒன்று சொல்கிறான், நபி ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க, அதில் நான் இதை ஏற்றுக்கிறவன் அதை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லி வேறுபடுத்துறதுக்க அது கடுங்குட்டுறோம். இந்த ஒன்றில் மட்டும் வேறுபடுத்தியே என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. குர்ஆனே அவர் தானே சொல்கிறார், கொண்டாந்து சொல்கிறாரு, குர்ஆனே நமக்கு சொன்னதே யார், நபி தானே. குர்ஆனே என்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஒரு விளக்கத்தையும் அவர் சொல்லுகிறாரு, இந்த இடத்துல நான் வேறுபடுத்தக்கூடாது. ஏன், அவருக்கு ரசூல் தானே, அப்போ அவர் தனியாக சொந்தமாக சொல்ல மாட்டாரா, அவர் எதை குர்ஆனை சொன்னாலும் அங்கேருந்து வாங்கி தான் சொல்கிறாரு, குர்ஆனுடைய விளக்கத்தை சொன்னாலும் அங்கேருந்து வாங்கி தான் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது ரெண்டும் ஒன்று தானே, வேறுபடுத்தக்கூடாதுல்ல. அப்போ வேறுபடுத்தினாங்கன்னு சொன்னால் அவங்க காஃபிர்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இதை நல்லா கவனிங்க, இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி, யார் அல்லாவை மறுக்கிறார்களோ, ஒரு ருசுலிஹி ரசூல்மார்களையும் மறுக்கிறார்களோ, அல்லாஹையும் ரசூல்மார்களையும் தூதர்களையும் யார் மறுக்கிறார்களோ, ஒய்ரீதுன விரும்புகிறார்களோ, இன்னல்லதீன யுரீதுன வந்துடும், இன்னல்லதீன யுரீதுனா யார் விரும்புகிறார், அராதன்னா நாடினான், விரும்புகிறார்களோ, எதை விரும்புகிறார்கள், ஐயு ஃபர்யகூ பைனல்லாஹி ஒரு ருசுலிஹி, அல்லாவையும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மத்தியில் வேறுபடுத்தி பார்க்க விரும்புகிறார்களோ, அல்லாவையும் ரசூலையும் வேறுபடுத்தி பார்க்க விரும்புகிறார்களோ, வேறுபடி தான் பார்க்கணும், ஆனால் பார்க்கக்கூடாது இந்த இடத்துல சொல்லப்படுது. ஐயு ஃபர்யகூ பைனல்லாஹி ஒரு ருசுலிஹி, அல்லாவையும் அல்லாவுக்கும் தூதர்களுக்கும் இடையே வேறுபடுத்த விரும்புகிறார்களோ, அப்போ வேறுபடுத்த தான் விரும்புகிற நல்ல காரியம் தானே, அல்லாஹ் ரசூலையும் வேறுபடுத்தி நான் பார்க்கணும்னு நினச்சோம்னு சொன்னால், இதனுடைய அர்த்தத்தை அடுத்த எல்லாம் வளைக்கிறான், போய் எக்கூலுனா இன்னல்லதுன்னு எக்கூலுனா சொல்லுகிறார்களோ, நோமினு விபாலின் ஒன் அக்ஃபுர் விபாலின், சிலதை ஏற்போம் சிலதை மறுப்போம், நோமினு விபாலின்னா சிலதை ஏற்போம், ஒன் அக்ஃபுர் விபாலின்னா சிலதை மறுப்போம் என்று சொல்லுகிறார்களோ, அப்போ ஏற்கிற விஷயத்தில் வந்து வேறுபடுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய சிபத்துகள் தன்மைகள் விஷயத்திலே வணக்க வழிபாடுகள்லாம் அல்லாஹ் வேறு தான், ரசூல்மார்கள் வேறு தான், கண்டிப்பாக வேறுபடுத்தணும். அல்லாஹ்வுக்கு கொடுக்குற எந்த ஒன்றையும் ரசூலுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் அந்த நம்புகிற விஷயம் இருக்கு இல்லையா, அவர் சொல்கிற செய்தி நம்புறதில் அல்லாஹ் சொல்வதை நம்புவேன், ரசூல் சொல்ற நம்ப மாட்டேன் அப்படி சொல்கிறார்களோ, அதுதாங்க சொல்லி காட்டுறான், ஒரு இறுதியுனை நாடுகிறார்களோ, ஐயு ஃபர்யகு பைனல்லாஹி ஒரு ருசுலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கு மத்தியில் வேறுபடுத்தி பார்க்க நினைக்கிறார்களோ, ஆனால் வேறுபடி தான் பார்க்க நல்லா விளைக்கிறங்க, இது எதை சொல்லுதுங்கிறத அடுத்த வரியில் விளைக்கிறான். அல்ல வேறுபடுத்தி பார்க்குறது என்று சொன்னால், ஓ எகூலூன அவர்கள் சொல்கிறார்கள், நோமினு விபாலின் சிலதை ஏற்போம், ஓ நக்ஃபுரு விபாலின் சிலதை மறுப்போம் என்று சொல்கிறார்களோ, ஓ யுரீதுன மேலும் நாடுகிறார்களோ, ஐ எத்தகைது பைனது அளிக்க சபீலா, இதுக்கு ரெண்டுக்கு நடுவுள்ள ஒரு வழியை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்களோ, உலாய்க்கு அவர்கள்தான், உலாய்க்கஹும் உலாய்க்கண்டா அவர்கள், இந்த ஹும்மு போட்டோம்னா அவர்கள்தான், உலாய்க்கஹும் அவர்கள்தான் அல் காஃபிரூன ஹக்கா, மெய்யான காஃபிர்கள், உண்மையான காஃபிர்கள். காஃபிர்கள்னால் என்ன நடக்கும், வாழ்த்தது நாளில் காஃபிரின் அதாபன் அலிமா, காஃபிர காஃபிர்களுக்கு அதாபன் முஹீனா, இழிவு தரும் வேதனையை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். அப்போ இந்த 150 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அதாவது அல்லாஹ் ரசூலுக்கு மத்தியில் எல்லா விஷயத்திலும் நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கணும், ஒரு விஷயத்தில் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. எந்த ஒரு விஷயம், அல்லாஹ் சொன்னதை நம்புவோம், ரசூல் சொன்னதை நம்ப மாட்டோம், இதை ஏற்றுக்கிறவோம் அதை ஏற்றுக்கிற மாட்டோம். ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில், ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் அல்லாஹ் சொல்வதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கணும், ரசூல் சொன்னால் அப்படி தான் ஏற்றாகணும், ரெண்டுமே ஏற்கணும். ஏன்னா அவர் சொந்தமாக சொல்ல மாட்டார். அப்போ யார் அது, அதெல்லாம் கிடையாது, அல்லாஹ் சொன்னதான் ஏற்றுக்கிறோம், ரசூல் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டோம் என்று சொல்லுகிறார்களோ, உலாய்க்கு அவர்கள்தான், உலாய்க்கஹும் அவர்கள்தான் அல் காஃபிரூன ஹக்கா, மெய்யாலுமே அவர் தான் காஃபிரு. அப்போ குர்ஆன் மட்டும்தான் போதும்னு எவனா சொன்னான் அவன் காஃபிர், ரசூல்லா சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னால் அவன் காஃபிர். தெளிவாக தானே இருக்குது, திருப்பி ஒருக்க நீங்கள் பாருங்கள், அந்த அர்த்தம் வருதான் நீங்கள் பாருங்கள், நம்மளாக இட்டு கட்டி சொல்கிறோமோ அதில் இருக்கான்னு பாருங்கள். எப்படி, இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி ஒரு ருசுலிஹி, அல்லாவையும் ரசூலையும் யார் நிராகரிக்கிறார்களோ, இது எல்லாமே அத்துஃபு, அல்லதீன சேர்த்துக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும்,
இன்னல்லதீன எக்ஃபுருனை இன்னல்லதீன யுரீதுனு வந்துடும். இப்போ யுரீதுனை மேலும் நாடுகிறார்களோ, எதை நாடுகிறார்கள், ஐயு ஃபர்ரிகூ பைனல்லாஹி ஒருசுலிஹி, அல்லாவுக்கும் தூதர்களுக்கு மத்தியில் வேறுபடுத்தி பார்க்க விரும்புகிறார்களோ, வேறுபடுத்தி பார்க்க விரும்புகிறதுக்கு அர்த்தம் வையக்கூழ்வுனை அவர்கள் சொல்கிறார்களோ, நூமினு பிபாலின் சிலதை ஏற்போம், ஓ நக்ஃபுர் பிபாலின் சிலதை மறுப்போம் என்று சொல்கிறார்களோ, ஓ யுரீதுனை மேலும் நாடுகிறார்களோ, ஐ எத்தகைது பைனதா அளிக்க சபீலா, இதுக்கு இடையில் ஒரு புது வழியை உண்டாக்க நாடு, இது புது வழியாக அல்ல சபீல்னா புதுப்பாதை உண்டாக்க நினைக்கிறார்களோ, உலாய்க்கஹும் அவர்கள்தான், அல் காஃபிரூன ஹக்கா, உண்மையாலுமே காஃபிர்கள் ஆவார்கள், ஓ அடுத்ததுனால் இல் காஃபிரீன, காஃபிர்களுக்கு நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம், அதாபன் முஹீனா, இழிவு தரும் வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். இதில் தெளிவாக என்ன காட்டுது, அல்லாஹ் அல்லாஹ்வும் ரசூலையும் நம்ம வேறுபடுத்தி தான் பார்க்கணும், அல்லாஹ் வேறு தான் ரசூல் வேறு தான், ஆனால் ஒரு விஷயத்தில் சொல் பேச்சை கேட்குற விஷயத்தில் அல்லாஹ் ரசூல் வேறுபடுத்தக்கூடாது. ஏன், அவர் சொந்தமாக சொல்லலை, அவர் குரான்கிற ஒரு வகையை சொன்னாலும் அங்கேருந்து வந்ததை தான் சொல்கிறார், குரான் அல்லாத வகையை சொன்னாலும் அவராக சொல்லலை, வந்ததை தான் சொல்கிறார், அப்போ வேறுபடுத்தக்கூடாது. அந்த ரசூல் சொல்கிற செய்திகளை வேறுபடுத்தி பார்க்குறது குற்றம், செய்திகள் விஷயத்தில் அல்லாஹ் ரசூலை வேறுபடுத்தக்கூடாது, எதில் வேறுபடுத்தினே மற்ற எல்லாத்திலும் வேறுபடுத்தணும். அப்போ இந்த விஷயத்தில் வேறுபடுத்தினார்கள் என்று சொன்னால் அவங்க காஃபிர் ஆயிடுவாங்க. அதுக்கடுத்து இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா, இவ்வளோ தெளிவான வசனம் இருக்கும்போது இதுக்கு ஒரு மறுப்பு, இதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுப்பாங்க. எப்படி, இது வந்து இந்த வசனம் இருக்குல்ல, ஐயு ஃபர்ரிகூ பைனல்லாஹி ஒரு சொல்லுகின்ற அல்லாவுக்கும் ரசூல்மார்களுக்கு மத்தியில் ரசூல்மார்களை வேறுபடுத்துகிறதான், ரசூல்மார்களை வேறுபடுத்தக்கூடாது தானே, எல்லா ரசூலையும் சமமாக தான் நினைக்கிறேன், ரசூல்மார்களில் எல்லாருமே தங்கள் பணியை சரியாக செஞ்சவர்கள் தான், இவன் இந்த ரசூலை நான் மதிப்பேன் அந்த ரசூலை மதிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்போ ரசூல்மார்களுக்கு மத்தியில் வேறுபடுத்தக்கூடாது. அப்போ என்ன செய்வாங்கடா, இதுக்கு இந்த இந்த இவ்வளோ தெளிவான வசனத்தில் மாட்டிக்கிட்டவுன்னே இதுக்கு ஒரு சமாளி போடுவாங்க. எப்படி, அதாவது ரசூல்மார்களுக்கு மத்தியில் வேறுபடுத்தக்கூடாது என்பதுதான் இதை சொல்லுகிறது, ரசூல்மார்களுக்கு மத்தியில் வேறுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லுதான், ரசூல்மார்களுக்கு மத்தியில் வேறுபடுத்தக்கூடாது என்பது உண்மை. இந்த வார்த்தை அந்த அர்த்தத்தை தருமா, அப்போ பைன ருசுலிகின்ட்டு போயிடுவான், ரசூல்மார்களத்தில் வேறுபடுத்துறேன்னு சொன்னால் இந்த பைனல்லாஹின்னு தேவையில்லை, இதை இல்லாமல் அடிச்சு பாருங்கள், ஃபர்ரிகூ பைன ருசுலிஹி, ரசூல்மார்களுக்கு மத்தியிலே வேறுபடுத்த விரும்புகிறார்களோன்னு வந்தால் நீங்கள் அந்த அர்த்தம் வரும். இங்கே அல்லான்னு ஒன்று சேர்த்துருக்க, அல்லாவுக்கும் ரசூல்மார்களுக்கு மத்தியில், ரசூல்மார்களுக்கு மத்தியில் வேறுபடுத்துறதுங்கிறதுக்கு சொல்வதாக இருந்தால் பைன ருசுலிஹி, அவனுடைய ரசூல்மார்களுக்கு இடையே வேறுபடுத்தக்கூடாதுன்னு அப்படி வந்திருக்கும். இங்கே எப்படி வந்திருக்கு, அல்லாஹ் ஒன்று ரசூல் ரெண்டு சொல்லப்படுது, பைனல்லாஹி அல்லாஹுவுக்கும் ஓ ருசுலிஹி ரசூல்மார்களுக்கும் இடையே வேறுபடுத்து, அந்த ரெண்டையும் வேறுபடுத்துறது அப்படின்னு வந்திருக்கும் பொழுது இந்த சமாளிப்பு எடுபடாது. ஆனால் இந்த வசனத்தில் பாருங்கள், அல்லாஹ் அழகாக அப்படி பிரித்து காட்டுறான், அது அதுவும் செய்யக்கூடாதுங்கிறான். எப்படி, வல்லதீன் ஆமனும், யார் நம்பிக்கையை கொள்கிறார்களோ, பில்லாஹி ருசுலிஹி அல்லாஹ்வை ரசூலை நம்புகிறார்களோ, உலம் யு ஃபர்ரிகூ அவர்கள் வேறுபடுத்தவில்லையோ, பைன அகதிம் மின்ஹும் அந்த மின்ஹும்டா அந்த தூதர்கள், தூதர்களில் எவருக்கு மத்தியிலையும் வேறுபடுத்தவில்லையோ அவங்களுக்கு நம்ம கூலி கொடுப்போம். தூதருக்கு மத்தியில் வேறுபடுத்துறது இங்கே சொல்லப்படுது, இந்த வசனங்களில் ரெண்டு செய்தி சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது, ரசூல்மார்களை அனுப்புகிறோம்ல அவங்களுக்குள்ள நீ வேறுபடுத்தக்கூடாது, இவர் தான் நல்ல ரசூலு, அவர் கெட்ட ரசூலு, இவர் தான் கரெக்டாக செஞ்சார், அவர் கரெக்டாக செய்யலை அப்படின்னு வேறுபடுத்தினேன்னு வைங்க, அதுவும் குற்றம், அதுதான் இங்கே சொல்லப்படுது. உள்ளதே நாம் ஒன்று பில்லாகி ஒரு சுலுகி அல்லாவையும் ரசூலை யார் நம்புகிறார்களோ, வளம் யு ஃபர்ரிகு வேறுபடுத்தி பார்க்கவில்லையோ, பைன அஹதிம் மின்ஹும் தூதர்களில் எவரையும் வேறுபடுத்தி பார்க்கவில்லையோ அவங்களுக்கு கூலியை கொடுப்போன்னு வருது. அப்போ தூதர்களுக்கு மத்தியில் வேறுபடுத்தக்கூடாது என்பது இங்கே சொல்லியாச்சு, அங்கே சொல்லலை. இங்கே அதுக்குரிய வாசகத்தை சொன்னால் அந்த அர்த்தம் செய்யுங்க, இந்த அர்த்தம் தராத வாசகம் அங்கே போடப்பட்டிருக்கு. இதை தனியாக வரல சொல்லிட்டான், தூதர்மார்களுக்கு மத்தியில் வேறுபடுத்தக்கூடாதுங்கிறது அதுவும் குற்றம், அல்லாவையும் ரசூலையும் வேறுபடுத்தக்கூடாது இந்த ஒரு விஷயத்தில். எந்த ஒரு விஷயத்தில், அல்லாஹ் சொன்னால் ஏற்றுக்கிறோம், ரசூல் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டோம், சிலதை ஏற்போம் சிலதை மறுப்போம், அந்த விஷயத்தில் சொன்னீர்களே ஆனால் அது குற்றம். அப்போ ரெண்டு விஷயத்தை தொகுத்து அல்லாஹ் அங்கே சொல்கிறான், ஒன்று தூதர்மார்களுக்கு மத்தியில் வேறுபடுத்தாதீங்க,
எல்லா தூதருமே கொடுத்து அல்லாஹ் வந்து சிலருக்கு பெரிய வேலையை கொடுப்பான், சிலருக்கு சின்ன வேலையை கொடுப்பான். கொடுத்ததுனால அதை செஞ்சாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் வந்து உலக நபி, உலக நபியாக ஈசா நபி அல்லாஹ் அனுப்புனா அவர் அந்த வேலையை தான் செஞ்சுருப்பார். ரசூலுல்லாஹ் பிடிச்சி இஸ்ரவேல் மக்களுக்கு அனுப்பியிருந்தால் அவங்க அந்த அளவு தான் செஞ்சுருப்பாங்க. அந்த கொடுத்த டியூட்டியுடைய அளவை பொறுத்து சிலர் கூட குறைய செஞ்சுருப்பாங்களே தவிர, என்ன கொடுத்துச்சோ அதை கரெக்டாக செஞ்சாங்கள எல்லாருமே. யாரையும் வேறுபடுத்தி பார்க்கலாமா எந்த நபியுமே? அப்போ அல்லாஹ்வுடைய செலெக்ஷன் தப்பாக போயிடும். அப்படி சொன்னோம்னா இவர் சரியாக செய்யலைன்னா இப்போ தப்பாக தந்துட்டுனால ஒருத்தரை இவர் ஒரு மூசா சரியில்லை, இந்த இடத்துல மூசா இருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும், மூசா இடத்துல ரசூலாக இருந்துப்பாருன்னு கதையை வேறுலாம் கதை பயான் பண்ணுவாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் தேர்ந்த அல்லாஹ் கொடுத்த வேலையை அவங்க செஞ்சாங்க. மூசாவுக்கு ஒரு வேலையை கொடுத்தா மூசா அதை கரெக்டாக செய்வார், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வேலையை கொடுத்தா அது கரெக்டாக செய்வார், இவருக்கு பெரிய வேலையை கொடுத்தா பெருசாக தான் செய்வார், அவருக்கு சின்ன வேலையை கொடுத்தா சின்னதாக தான் செய்வார். அதில் வந்து ஏன் சின்னதாக செஞ்சாருன்னா அவ்வளோதான் கொடுக்கப்பட்டுச்சு, இவர் ஏன் பெருசாக செஞ்சாருன்னா அவ்வளோ பெருசாக கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லாமல் தவிர, கொடுத்த பணியை வந்து கரெக்டாக செஞ்சாங்களா இல்லையா? கரெக்டாக செஞ்சாங்க. அப்போ தூதர்மார்களை வேறுபடுத்தக்கூடாது. அப்போ இதில் தூதர்மார்களை வேறுபடுத்துறதும் தப்புன்னு சொல்கிறான். 152 வசனத்தில் அல்லாஹ்வையும் ரசூலையும் வேறுபடுத்தக்கூடாது என்று சொல்கிறான். 150 வசனத்தில் அப்போ ரெண்டையுமே குற்றம்னு சொல்கிறான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதில் சொல்கிற அந்த விஷயம்னு அதில் இருக்குங்கிறாங்க. அதில் உள்ள வாசகமாக இப்படி இல்லை, இதில் உள்ள வாசகமாக இப்போ தூதர்மார்களுக்கு மத்தியிலே வேறுபடுத்துறதுன்னு தெளிவாக வந்திருக்கு. அதில் உள்ள வாசகமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால், ஐயும் ஃபர்ரிக்கும் பயனல்லாகி ஒரு சுலுகி, அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மத்தியில் வேறுபடுத்துவது, அல்லாவுக்கு மத்தியிலையும் ரசூல்மார்களுக்கு மத்தியிலையும் வேறுபடுத்துறது, அவர்களுக்கு இடையே வேறுபடுத்துவதுன்னு சொல்லி அல்லா ரசூலுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு காட்டுவதைத்தான் இந்த வாசனம் சொல்லுமே தவிர, ரசூல்மார்களுக்கு மத்தியில் வேறுபடுத்தல் என்ற கருத்தை இந்த வாச அமைப்பு எந்த கிராமர் அமைப்பு சட்டப்பிரகாரமும் சொல்லவே சொல்லாது. அப்போ இதில் வந்து ரசூல்மார்களுக்கு பற்றியில் பாரபட்சம் காட்டுறது பற்றி இது பேசலை. அப்போ காட்டலாமான்னா அது காட்டக்கூடாது தனி விஷயம், அது கடைசியாக அந்த 52 சொல்லப்பட்டுருச்சு. இந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் கிடையாது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குகிறோம்? அல்லாஹ் வந்து ஒரு தூதர் அனுப்புகிறான்னு சொன்னால் அல்லாஹ் சொன்னதையும் அந்த தூதர் தான் சொல்கிறார், விளக்கத்தையும் அவர் தான் சொல்கிறார். அப்போ நம்ம இதை ஏற்றுக்கிறோம், அதை ஏற்றுக்கிறோம், பாதி ஏற்றுக்கிறோம், எல்லாமே குரானை கூட அவர் தானே சொன்னார். குரான் அல்லாத விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி குரானை யார் சொன்னால்? அல்லாஹ் நம்ம மட்டும் வந்து சொன்னால், நம்மக்கிட்ட அந்த அரபு மக்கள்கிட்ட அல்லாஹ் வந்து பேசுனா அதையும் அவர் தான் சொன்னார். அவர் தான் இதை குரான்னு சொன்னார், விளக்கம்னு அவர் தான் சொன்னார். அப்போ அவர் சொன்னதிலே பாதி ஏற்றுக்கிறோம் பாதி ஏற்றுக்கிறோன்ற என்ன அர்த்தம்? அதுதான் நல்லா கேட்குறான். சிலதை ஏற்று சில ஏற்று இது எப்படிப்பட்ட குற்றம்னு கேட்டால், உலாய்க ஹுமுல் காஃபிரூன் ஹக்கா, இவர்கள் மெய்யாலுமே இவர்கள் காஃபிர்கள்னு சொல்கிற அளவு குற்றம். அப்போ இதில் என்ன விளங்குது? குரான் எப்படி வந்து பின்பற்றுவது அவசியமோ அதே மாதிரி குரான் அல்லாத ஒரு வகை அந்த தூதர், ஆனால் தூதர்கிட்ட வந்துச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணணும், அது தனி விஷயம், உறுதிப்படுத்தணும். அவங்க தான் இதை சொன்னாங்கன்னு உறுதி ஆயிடுச்சின்னு சொன்னால் அதை வேறுபடுத்தக்கூடாது. அப்படியே என்ன செய்யணும், இது வகி அவராக சொல்லலை, அல்லாஹ் சொல்லி தான் சொல்கிறார் என்று என்ன செய்யணும், அப்படியே கட்டுப்படணும். அப்போ குரான் அல்லாத வகி இருக்குங்கிறத இதுவும் சொல்லுகிறது. அதே மாதிரி வந்து இது வந்து 16:44 வசனம், இதில் இது முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, அன்சல்னா இங்கேருந்து வச்சுக்கிட்டா போதும், அன்சல்னா நாம் இறக்கினோம், இலைக்க முகமதே உமக்கு நம்ம இறக்கினோம், அன்சல்னா இறக்கினோம், இலைக்க உமக்கு இறக்கினோம், அது திக்ர, திக்ருனா அறிவுரை போதனை, அது திக்ருனா இந்த போதனை, இந்த போதனைன்னு குரான், குரானை பற்றின குரானை தானே குரான்லான்னு சொல்லப்படுது இது. அதனால் அன்சல்னா இலைக்க உமக்கு நாம் அருள் இறக்கினோம், அது திக்ர இந்த திக்ரை, திக்ருனா அறிவுரை போதனை, குரான் பூரா போதனை தானே, இந்த குரான் என்கிற போதனையை இறக்கினோம். எதுக்கு இறக்கினோம்? லித்து பையின, நீ விளக்க வேண்டும் என்பதற்காக. பையனன விளக்கினான், லித்து பையின ஆன்பால் முன்னிலை, லித்து பையின நீர் விளக்க வேண்டும் என்பதற்காக, லின்னாசி மக்களுக்கு நீ விளக்க வேண்டும், மா நுசில இலைகும் அவர்களுக்கு அருளப்பட்டதை, அவர்களுக்கு எது அருளப்பட்டதோ, அல்லது நுசில இலைகும் அவர்களுக்கு எது அருளப்பட்டதோ அதை, அது அவங்களுக்கு அருளப்பட்டதை, அவங்களுக்கு அருளப்பட்டதை விளக்குறதுக்கு தான் உனக்கு இறக்கியிருக்கிறோங்கிற நல்லா இந்த அண்டர்லைன் போட்ட இந்த வாசகத்தை நல்லா கவனிங்க. இந்த திக்ரை உனக்கு தந்திருக்கிறோம், எதுக்கு தந்தோம்னு சொன்னால்
இதை கொண்டே கொடுக்கறதுக்கு ஒன்றை தரல. எதுக்கு தந்திருக்கிறோம்? லித்து பையின, நீ விளக்க வேண்டும் லின்னாசி மக்களுக்கு, மா நுசில இலையும் அவர்களுக்கு அருளப்பட்டதை நீ விளக்கணும் என்பதற்கு தான் தந்திருக்கோங்கிறான். அப்போ இந்த குரானை தந்ததை, முகம்மதுக்கு குரானை தந்ததை அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, நீ அவங்களுக்கு விளக்கணும். விளக்கிறதுக்கு தான் அல்லாஹ் அனுப்பியிருக்காங்க போது விளக்கிருப்பார்ல, அந்த விளக்காமல் போயிட்டாரா? விளக்காமல் போயிட்டார்னா ரசூலுடைய பணியை செயலண்டு வந்துடும், நல்லா தப்பாக தேர்ந்தான்னு வந்துடும், விளக்கிட்டாங்கன்னு அர்த்தம். விளக்கி விளக்கத்தான் அனுப்புனாங்கன்னா விளக்கித்தான் செய்திருக்கிறார். அவர் விளக்கிட்டார்ல, அதுக்கு தான் நல்லா அனுப்புனான். அவர் விளக்கிட்டார். விளக்குனது யாருக்கு விளக்குனார்? மக்களுக்கு தானே விளக்குனார். மக்களுக்கு விளக்குனார். அந்த மக்களுக்கு விளக்குனதை மக்கள் ஏற்றுக்கிற மாட்டேன்னு என்ன அர்த்தம்? மக்களுக்கு விளக்கத்தான் அவர் அனுப்பியிருக்காங்கிறான். அவர் சொன்னபடி விளக்கிவிட்டார். விளக்குனதை நான் ஏற்றுக்கிற மாட்டேன், விளக்காமல் சொன்ன குரானை மட்டும் ஏற்றுக்குறேன்னா அப்போ அவர்கள் எதை மறுக்கிறாங்க? இந்த குரானை தான் மறுக்கிறாங்க. இது குறித்த கூடுதல் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம் நாளைக்கு பார்ப்போம்.